ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் கழிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் மேத்தமேட்டிக்ஸ் டேர்ம் 3, தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் தானுங்களே. அதில் நாம் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸசைஸ் 1.1 ஆல்ரெடி நம்ம ஒரு 6 சம்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு 4 சம்ஸ் பார்க்கலாம். அதில் 7th சம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கௌரி பர்ச்சேஸ்ட் 3.5 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ், 3/4 கிலோகிராம் ஆஃப் பிரிஞ்சால் அண்ட் 1/4 கிலோகிராம் ஆஃப் ஆனியன். வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் ஷீ பாட்? டோட்டல்னாலே தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டோட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், மொத்தம்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போது கௌரின்ற ஒரு லேடி வந்து தக்காளி 3.5 கிலோ, கத்திரிக்காய் 3/4 கிலோ, ஆனியன் வெங்காயம் வந்து 1.25 கிலோ வாங்குறாங்க சரிங்களா. அப்போ மொத்தமாக அவங்க வந்து எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அந்த 3 வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா. டொமேட்டோஸ் 3.5 கிலோகிராம் ஓகேங்களா. அடுத்து என்னது, பிரிஞ்சால் பிரிஞ்சால் வெயிட் எவ்வளவு, 1/4 இல்லைங்களா. அடுத்தது டொமேட்டோஸ் பாட் பை ஹர் அப்படி கூட எழுதலாம், நம்ம ஜென்ரலாக சிம்பிளாக வந்து டொமேட்டோஸ் பிரிஞ்சால் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன வாங்கிருக்கோம், ஆனியன் எவ்வளவு, 1/4 கிலோகிராம் ஓகேங்களா. அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸுங்களா. அப்போ நம்ம எழுதிடலாம், டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பாட் பை ஹர், அதாவது அந்த கௌரின்ற லேடி வந்து எவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல்னா ஜஸ்ட் யூஆர் ஆடிங் அவ்வளோதான், அந்த 3 ஆட் பண்ண போகிறீங்களா. அப்போது 3.5 கிலோகிராம் ஆஃப் டொமேட்டோஸ், 3/4 பிரிஞ்சால் வந்து 3/4 கிலோ தான், 3/4 தான் ஓகேங்களா. ஸோ அப்போது 3/4 கிலோகிராம் ஆஃப் பிரிஞ்சால் ப்ளஸ் அடுத்து நம்ம ஆனியன் அளவு 1/4 கிலோகிராம். ஸோ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம் சரிங்களா. இதை நமக்கு எப்படி புரியும், 3 1/2 அப்படின்னு என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுவோமா. அப்போ 3 2 6, 6+1 7, அப்போ 7/2 போடுவீங்க. ப்ளஸ் இங்கே 3/4 இருக்குது, ப்ளஸ் இங்கே 1 1/4 அப்படின்னு என்ன வரும், 1 × 4, இதை மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுவீங்க. 1 4 is 4, 4+1 5, அப்போ 5/4 ஓகேங்களா. இது வந்து கிலோகிராம்னு காமனாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு எல்சியம் எடுப்போமா, இந்த எல்சியம் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்சியம் ஆஃப் 2,4,4 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரே டேபிளில் வந்துச்சுன்னா 2 டேபிளில் இருக்குது, 4 2 டேபிளில் இருக்குது, 4 2 டேபிளில் இருக்குங்களா. அப்போ இதில் எல்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 தான். சேம் டேபிளில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் இருக்க கிரேட்டர் நம்பர் தான் வந்து எல்சியம் ஓகேங்களா. அப்போ வந்து 4 தான் வந்து எல்சியம் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக உருவாக்குவோமா எப்படின்னா, 7/2. அப்போ 4 வரணும் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ப்ராடக்ட் வித் 2 இல்லைங்களா. கீழே ஏதாவது பெருக்கிறீங்களோ அதே தான் மேலேயும் பெருக்குவீங்க. ப்ளஸ் இந்த 3/4 அப்படியே தான் இருக்குது, அப்போ நம்ம சிம்பிளாக 1 பெருக்குனா போதும். அதே மாதிரி கீழே இங்கே 4 இருக்கனால 1 பெருக்குனா போதும் ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வரும், 14/4 ப்ளஸ் 3/4 ப்ளஸ் 5/4. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரை அப்படியே பார்த்து வச்சுட்டு நியூமரேட்டரை மட்டும்தான் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 14+3 17, 17+5 22/4 சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா, இதை நம்மளால் கேன்சல் பண்ண முடியுன்றனால கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் அடிச்சிங்கன்னா இங்கே 2 வரும், இங்கே என்ன வரும் உங்களுக்கு, 11 வரும் சரிங்களா. அப்போ 11/2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், அப்படி டிவைட் பண்ணுவோமா, இங்கே 5 2s are 10, ரிமைண்டர் 1. நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா, இந்த மேலே இருக்க குவாஷியண்ட்டை சென்டரில் எழுதுவோம், இந்த ரிமைண்டரை மேலே எழுதுவோம், இந்த டிவைசரை கீழே எழுதுவோம். அப்போனா அவங்க வாங்கின மொத்த கிலோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.5 கிலோ காய்கறிகள் ஓகேவா. அந்த கௌரின்ற லேடி எவ்வளோ வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ நாம் எழுதிடலாம், தேர்ஃபோர்
therefore Gauri bought 5.5 kilogram of vegetables. ஓகேங்களா? அவங்க அவங்க கொஸ்டின் தானே கேட்டிருக்காங்க, எவ்வளோ காய்கறிகள் வாங்கிக்கிறாங்க, என்ன சொல்கிறோம், 5.5 கிலோ காய்கறிகள் வாங்கிட்டாங்க சரிங்களா. அப்போ இந்த 5.5 கிலோகிராம், கிலோகிராம்ன்றது மெஷர்மெண்ட்டு, அதை நீங்கள் கண்டிப்பாக போடணும் சரிங்களா. அப்போ அந்த லேடி வந்து 5.5 கிலோ காய்கறிகள் வாங்கிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, சிம்பிள். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெஜிடபிள்ஸை வந்து மிக்ஸ்டு இம்ப்ராப்பராக மாற்றி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்மளால் மிக்ஸ்டாக மாற்ற முடியுங்காட்டி மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாகவே மாற்றிடும், கலப்பு பீனமாக மாற்றிடும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 8th sum பார்க்கலாம். So, 8th sum என்னென்னா, an oil tin contains 3 3/4 liters of oil, of which 2.5 liters of oil is used. How much oil is left over? கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஆயில் டின்னு இருக்குது சரிங்களா, அதில் வந்து 3.75 லிட்டர் வந்து ஆயில் இருக்குது, அதில் வந்து 2.5 லிட்டரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, 2.5 லிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சும்மா இப்போ நம்ம வீட்டில் ஒரு 5 லிட்டர் கேன் தேங்காய் எண்ணெயோ கல்லெண்ணையோ வாங்குறாங்க, அதில் பாதியை வந்து அம்மா சமைச்சிட்டாங்க, மீதி எவ்வளோ இருக்குன்னு என்ன பண்ணுவோம் நம்ம, அந்த மீதி லெஃப்ட்னு வந்திருக்கு இல்லைங்களா, இந்த லெஃப்ட்ன்ற வேர்டு எதுக்குன்னா ரிமைனிங்னு அர்த்தம். அப்போ மீதினா நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம கழிச்சா போதும் சரிங்களா, மொத்தமாக இருக்கிற அளவுலேருந்து நம்ம யூஸ் பண்ண அளவை கழிச்சிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சப்ராக்ஷன் சம், இட்ஸ் ஆல்சோ ஸ்டேட்மெண்ட் சம், வி வில் டூ இட். ஓகேங்களா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆயில் டென் கண்டெயின்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் எழுதிக்கலாம். டோட்டல் quantity of oil in tin, டின்ல எவ்வளோ இருக்குது மொத்தமான ஆயில் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 3/4 லிட்டர்ஸ் இல்லைங்களா. எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் யூஸ்ட், ஓகேங்களா, அது எவ்வளவு 2.5 லிட்டர்ஸ். ஓகேவா. அப்போ எவ்வளோ ஆயில் வந்து ரிமைனிங் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா, ரிமைனிங் குவான்டிட்டினா அளவு சரிங்களா, குவான்டிட்டி ஆஃப் ஆயில். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 3/4 லிட்டர் மைனஸ் 2.5 லிட்டர்ஸ் ஓகேவா, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ்டாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணுவோமா, 3 4 12 12 + 3 15/4 மைனஸ் இங்கே என்ன இருக்குது, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணிங்கன்னா 2 2 4 4 + 1 5/2 இந்த லிட்டர்ன்றது காமனாக வச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ இதில் நீங்கள் எல்சிஎம் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம், எல்சிஎம்மாக 4.2னா ஆன்சர் 4 தான், ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் லாஸ்ட் சம்லேயும் அதே தான், சேம் நம்பராக இருக்குது, ஐ மீன் சேம் டேபிளில் வருது, 4 2 ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வருது அப்படின்னா அதில் இருக்க கிரேட்டர் நம்பர் தான் வந்து எல்சிஎம், 4 தான் எல்சிஎம் ஓகேங்களா. அப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம், ஈக்குவலன் ஃப்ராக்ஷனாக உருவாக்கலாம்னா அந்த ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கலாம், இன்ட்டு 1 போட்டால் போதும், அப்போ 15/4 வந்துடும். அதே மாதிரி இங்கே 5/2ங்களா, இந்த டினாமினேட்டர் வந்து 4 ஆகணும்னா என்ன பண்ணணும், 2 பெருக்கணும், அப்போ என்ன வரும், 10/4 வரும். அப்போ 15/4 மைனஸ் 10/4 சப்ராக்ஷனில் என்ன பண்ணணும், டினாமினேட்டரை காப்பி பண்ணிக்கணும், அந்த பகுதியை காப்பி பண்ணிவிட்டு தொகுதியை மட்டும்தான் நீங்கள் கழிப்பீங்க சரிங்களா. அப்போ 15 - 10 என்ன வரும், 5/4 ஓகேவா. இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பராக இருக்குது, ஐ மீன் இந்த நியூமரேட்டர் பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். எப்படி மாற்றுவீங்க, 5-ஐ 4 டிவைட் பண்ணால் 1 4 = 4 ரிமைண்டர் 1. அப்போது வந்து நம்ம எப்படி எழுதலாம், இதைய 1 1/4 லிட்டர்னு எழுதலாம் ஓகேங்களா. அப்போனா நமக்கு 3.75 லிட்டரில் 2.5 லிட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி எவ்வளோ லிட்டர் ஆயில் இருக்குது, 1.25 லிட்டர் இருக்குது சரிங்களா. அப்போது தேர்ஃபோர் 1 1/4 லிட்டர் ஆஃப் oil is left over, அவ்வளோதான், this is the answer ஓகேங்களா. எவ்வளோ மீதி இருக்குன்னா 1.5 லிட்டர் வந்து ஆயில் இருக்குது ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன் இதோட ஓவர் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, 9th க்வெஸ்சன் பாருங்கள். நிலவன் கேன் வாக் 4.5 கிலோமீட்டர் இன் ஆன் ஹார், ஹவு மச் டிஸ்டன்ஸ் வில் ஹீ கவர் இன் 3.5 hours. நிலவன்ற ஒரு மனிதர் ஓகேங்களா, ஒரு ஆண் என்ன பண்ணுறாருன்னா 4.5 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாருங்களாம் ஒரு மணி நேரத்தில், ஆன் ஹார்னா 1 hour, ஒரு மணி நேரத்தில் வந்து அவர் 4.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து 3.5 மணி நேரத்தில், 3.5 hours வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சிருச்சா
ஒன் ஹவருக்கு கொடுத்துட்டு த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு கேட்டாங்கன்னா நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு நிறைய கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் பண்ணுவீங்க, இதே நிறைய கொடுத்துட்டு ஒன்றை கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணுவீங்க. சரிங்களா, இங்கே வந்து ஒன் ஹவருக்கு கொடுத்துருக்காங்க, த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து 4 கிலோமீட்டர் நடக்கிறேன், அப்புறம் 2 மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பேன், 8 கிலோமீட்டர் நடந்திருப்பேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இதுவும். சரிங்களா, அப்போ நம்ம என்ன எழுதலாம், டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஒன் ஹவர் எழுதலாம். ஓகேங்களா, இல்லைனா டிஸ்டன்ஸ் வாக்டு இன் ஆன் ஹவர்னால் ஒன் ஹவர்னால் ஒன்று தான். சரிங்களா, இன் ஒன் ஹவர், ஒன் ஹவரில் அவள் எவ்வளோ நடந்தார், 4.5 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹிம் இன் 3.5 hours. வாக்டுன்னு போட்டாலும் சரி கவர்டுன்னு போட்டாலும் சரி, டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 3.5 hours இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம் நாம், ஜஸ்ட்டு 4.5 கிலோமீட்டரையும் 3.5 hours ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் ஓகே. இப்போ வந்து இது மிக்ஸ்டாக இருக்கா, நம்ம இம்ப்ராப்பரில் மாற்றணும் இல்லையா ஃபஸ்ட்டு. அப்போ 4 2 சார் எப்படி பண்ணுவீங்க, இந்த 4 2 பெருக்குவீங்க, இந்த 1 வந்து கூட்டணும். அப்போ 4 2 8, 8 + 1 9, 9 போட்டுட்டு கீழே இருக்க 2 பார்த்து எழுதிக்கிறோம் இன் 2. அதே மாதிரி இங்கே 3 2 பெருக்கணும், இந்த 1 வந்து ஆட் பண்ணணும். 3 2 6, 6 + 1 7/2. நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த ஃப்ராக்ஷனல் மல்டிப்ளிகேஷனாக என்ன பண்ணுவீங்க, டினாமினேட்டரையும் டினாமினேட்டரையும் பெருக்கணும், நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் பெருக்கணும். சரிங்களா, அடிஷன் சப்ராக்ஷனுக்கு தான் டினாமினேட்டரை பார்த்து எழுதிட்டு நியூமரேட்டர் மட்டும் ஆடோ சப்ராக்டாக பண்ணணும். பட் மல்டிப்ளிகேஷன்னா நியூமரேட்டர் இன்டூ நியூமரேட்டர், தொகுதி இன்ட்டு தொகுதி, பகுதி இன்ட்டு பகுதி. ஓகேங்களா, அப்போ 9 7 சார் என்ன வரும், 63/2 2 4. சரிங்களா, 63/4 வந்திருக்கா. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இம்ப்ராப்பராக இருக்கிறத மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுறக்கு என்ன பண்ணுவோம், சிம்பிளி யூ ஜஸ்ட் கோ டிவைட் இல்லைங்களா, என்ன பண்ணுவோம், 4 டிவைட் பண்ணுவோமா. இப்போது இங்கே பாருங்கள், 63 4 டிவைட் பண்ணுறோமா, ஸோ 1 4 is 4, இங்கே என்ன வரும், 2, தென் 3 எடுத்தீங்கன்னா 5 4s are 23 வந்துருச்சுங்களா. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே மேலே இருக்க குவாஷியன்ட்டை சென்டரில் போடுவோம், இந்த கீழே இருக்க ரிமைண்டரை மேலே போடுவோம், இந்த டிவைசரை பார்த்து அப்படியே எழுதிடுவோம். சரிங்களா, அப்போ அவர் 3.5 hours எவ்வளோ தூரம் நடந்திருக்கார் அப்படின்னா 15 3/4 kilometers. ஓகேங்களா, அப்போது அப்போ நாம் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி முடிச்சிடலாம். தேர்ஃபோர் நிலவன் வாக்டு 15 3/4 kilometer ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் 3.5 hours. ஓகேங்களா, அப்போ 3.5 hours அவர் எவ்வளோ தூரம் நடந்திருப்பார் அப்படின்னா 15 3/4 kilometer. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, இன்னும் இந்த எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்கு பார்த்துடலாம். 10th sum பார்க்கலாம். ரவி பாட்டிய கர்டைன் ஆஃப் லென்த் 15 3/4 meter. இஃப் ஹீ கட் த கர்டைன் இன் டூ ஸ்மால் பீசஸ் ஈச் ஆஃப் லென்த் 2 1/4 meter, தென் ஹவு மெனி ஸ்மால் கர்டைன்ஸ் வில் ஹீ கெட். சரிங்களா, ரவின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய துணி வாங்குறாரு, கர்டைன். சரிங்களா, கர்டைன் வாங்குறாரு, அது எவ்வளோ இருக்குங்களா, 15 3/4, 15.25 meter துணி வாங்குறாரு. சரிங்களா, ஹீ கட் த கர்டைன் இன் டூ ஸ்மால் பீசஸ், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறாரு, அது எவ்வளோ லென்த் அப்படின்னா 2.5 meter. அப்போ அவருக்கு எத்தனை பீசஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன் லாஸ்ட் செம்மில், ஒன்றே ஒன்று கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க. இதில் வந்து டோட்டலாக கொடுத்துட்டு எவ்வளோ அந்த மாதிரி கேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸ், அதாவது டிவைட் பண்ணணும். சரிங்களா, மொத்தமான லென்த் கொடுத்துட்டாங்க, அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது எவ்வளோ பீஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக வந்து டிவைடிங் இல்லைங்களா. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை இந்த சம்மை வந்து டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் லென்த் ஆஃப் த கர்டைன் எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. டோட்டல் லென்த் ஆஃப் கர்டைன் எவ்வளோ, டோட்டல் லென்த்து 15 3/4 meter. சரிங்களா, ஸோ லென்த் ஆஃப் ஸ்மால் பீஸ் ஆஃப் கர்டைன் இல்லைங்களா, சின்ன சின்ன பீஸாக எவ்வளோ கட் பண்ணியிருக்காரு, 2 1/4 meter. லென்த் ஆஃப்
length of small pieces evlo kuduthirukanga 2 1/4 meter seringla appo number of curtains he got illengla he will get therefore number of curtains evlo avarku kadaikum appadina nam enna panna porom 15 3/4 meter divided by 2 1/4 meter seringla so nam enna pannalam indha next vandu improper ah maathikalama appo nam enna pannuvom indha 15 ayum 4 ayum multiply panni indha 3 add pannuvoma 15 4s are 60 60 plus 3 63/4 divided by inga 2 4s are 8 8 plus 1 9/4 சரிங்களா சோ நான் என்ன சொல்லிருக்கேன் ஆல்ரெடி நாம பாத்துறோம் டிவிஷன்னா என்ன பண்ணுவோம் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை பார்த்து காப்பி பண்ணிப்போம் இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் சிம்பல் போட்டுட்டு செகண்ட் ஃபிராக்ஷனை ரெசிப்ரோக்கல் அதாவது தலைகீழியா எழுதுவோம் சரிங்களா அப்ப என்ன வரும் 4/9 புரிஞ்சுதுங்களா ஃபிராக்ஷனல் டிவிஷன்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷனை பார்த்து காப்பி பண்ணிட்டு இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக போட்டுட்டு இந்த செகண்ட் ஃபிராக்ஷனுக்கு அப்படியே தலைகீழே எழுதணும் அதாவது நியூமரேட்டர் டினாமினேட்டரும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறிடும் சரிங்களா அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடுச்சு இந்த 9 டேபிள் அடிச்சிங்கன்னா 7 அப்போ உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கர்டைன்ஸ் எவ்வளோ கிடைக்குது 7 கிடைக்குது சரிங்களா அப்போ என்ன எழுதலாம் தேர்ஃபோர் ரவி வில் கெட் 7 small curtains ஓகேங்களா அவருக்கு எவ்வளோ curtains கிடைக்கும் 7 curtains கிடைக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இது டிவைட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணோம் இட்ஸ் வெரி வெரி ஈஸி தம் ஓகேங்களா டிவிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஒன்னை காப்பி பண்ணிக்கணும் இன்டு சிம்பிள் போட்டு செகண்ட் ஒனுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த சம் ஓவர் ஓகேவா ஓகே கண்ணா இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ஸ்குரிய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா கண்ணா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கண்ணா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க நம்மளோட கழிப்பிடும் கடன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய் பாய் டேக் கேர் தேங்க்யூ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் கண்ணா